சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும். மூன்றாவது முறையாக வெற்றி கனியை பறிப்போம் என ஓபிஎஸ் சூளுரை. உலகின் தொன்மையான மொழியாம் தமிழ் மொழியில் பேச முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார் அமித்ஷா. ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி உள்ளது எனவும் கேள்வி. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த அமித்ஷா திட்டப்பணிகளுக்கு அடிக்கல். 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அமித்ஷா. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, தூத்துக்குடி, காரைக்காலில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு. நவம்பர் 25 வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கொரோனா நோய் தொற்றின் 2ஆம் அலை. குஜராத், மத்திய பிரதேசத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு அமல். 7.5% உள்ஒதுக்கீட்டில் சேரும் மருத்துவ மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சவுகார்பேட்டையைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. தலைமறைவாகியிருந்தவர்களை கைது செய்தனர் காவல்துறையினர். அரியர் தேர்வில் ஆல்பாஸ் எனும் அறிவிப்பில் எந்த விதிமீறலும் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். டெல்லியில் காரில் செல்லும் போதும் முகக்கவசம் கட்டாயம். மீறினால் 2000 ரூபாய் அபராதம் என டெல்லி அரசு அறிவிப்பு. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். இந்திய ராணுவ வீரர் வீரமரணம். உத்தரப்பிரதேசத்தில் விஷசாராயம் குடித்த 6 பேர் பலி. அரசுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடும் கண்டனம். அமெரிக்காவில் அவசர கால தேவைக்கு கொரோனா தடுப்பு மருந்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் ஃபைசர் நிறுவனம் விண்ணப்பம். ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. செர்பியாவின் ஜோகோவிச் அரையிறுதிக்கு தகுதி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.